Hi friends, welcome to vismayakudil. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்க என்கிட்ட ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. எந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்றது, எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து ஒரு இயற்கையான ஷாம்பு தான் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். நீங்க ஷாம்பு போட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நுர வருமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேர் வந்து அப்படியே தனித்தனியா உதிரி உதிரியா இருக்குமோ அதே மாதிரி இந்த ஷாம்புமே இருக்கும். இதுக்கு நீங்க அரைப்போ இல்ல சிகைக்காய் கொட்டையோ எதுவுமே வாங்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள், ஒரு 3 இன்கிரீடியன்ஸ் 4 இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்ய போறோம். ஆனா வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் ஹேர். உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம ஹேர் சூப்பரா வளரும், நல்ல சாஃப்ட் அண்ட் சில்க் இருக்கும். சோ உங்களுக்கு பாக்குறப்பவே அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களோட ஹேர் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபீல் கொடுக்கும். சில பேருக்கு எல்லாம் நல்லா லாங் ஹேரா வச்சிருப்பாங்க, ஆனா வந்து அன்ஹெல்தியான ஒரு பாக்குறப்பவே ஓகே என்ன முடி கொஞ்சம் வறட்சியா இருக்கு போல, முடியில தெம்பே இல்ல போல அப்படின்னு சொல்லி தோணும்னா அது எதுவுமே தோணாது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. சோ அது என்ன ஷாம்பு, எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு ஷாம்பு செய்யறதுக்கு நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி பச்சை பயறு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா கஞ்சி, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கிளறி விட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லுமே வந்து இதை ஊற வச்சிட போகிறேன். ஊறினதுக்கப்புறமா அந்த பருப்பெல்லாம் ஒப்பி போய் நல்லா ஊறி போய் இந்த மாதிரி இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறது ரொம்பவே முக்கியம், அப்போ தான் ஷாம்பு மாதிரி உங்களுக்கு நுர வரும். இன்னொன்று வந்து தலையில் துகள் துகளாக வந்து தங்கவே தங்காது. ஸோ இப்போ வந்து அரைச்சிட்டேன், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, தலையில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னோடய ஹேரை வந்து ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய காசு போட்டு வந்து நம்ம கண்டிஷ்னர்லாம் வாங்குகிறோம், அது ஒர்க் ஆகிறத விட என்னோடய ஹேரை ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப ஷைனிங்காகவும் இந்த ஒரு பேக் வந்து எனக்கு மாற்றினது. ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பாத்ரூமில் போய் தண்ணியில் கலந்து டேரெக்டாக அப்ளை பண்ணி நல்லா நுர வர தேய்ப்போம். ஆனால் இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கண்டிஷ்னர். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி தலையில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளோட தலையை தேய்க்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல நுர வரும். இன்னொன்று ஹேர் ஃபாலிங் இருக்கவே இருக்காது, ஹேர் வந்து ட்ரை ஆகாததுனால உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காது. ஹேர் க்ரோத் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நான் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் ஸ்மூத்தனிங் பண்ண ஹேர் தான், இருந்தாலுமே எனக்கு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.